हलो फ्रेंड्स इप्पो इंद वीडियोल एन्ना पाक्क पोरोम अप्पडिनु पाथीना जून 12 2020 उडैय हिंदु न्यूस पेपर न्यूस अनालिसिस पाक्क पोरोम इल्ल एदावदु उंगलुक्कु डाउट इरुंदा कीळ डिस्क्रिप्शनल एंगा टेलीग्राम ग्रूप लिंक इरुक्कु अल्ल जॉइन पण्णिक्कोंगा अंड यूपीएससी करंट अफेयर्स रिलेटेड डाउट्स नींगा अंगा केक्कलाम अंड मरक्काम अंद चैनलुक्कु सब्सक्राइब पण्णिक्कोंगा नींगा पाक्क पोर फर्स्ट न्यूस स्लम पॉपुलेशन मोस्ट अट रिस्क सेस ICMR एक्चुअली अंद न्यूस नींगा रीड पण्णनुम अवश्यम इल्ल एना इदु रिलेटेड टू COVID-19 பத்தின விஷயம் தான் பட் என்னன்னா இதில் நீங்கள் பேக்ரவுண்டில் மெயின்ஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் சொசைட்டி பேப்பரில் இது வந்து என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லம் ஓகேவா ஸ்லம் இன் அர்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அர்பனில் உருவாகிற ஸ்லம் ஓகேவா இந்த ஸ்லம்னா என்ன பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் செட்டில்மெண்ட்டில் சென்டர் ஆஃப் த பிளேஸில் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிளான்டு ஓகேங்களா அன்பிளான்டு செட்டில்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும் அன்பிளான்டு பீப்புளோட செட்டில்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும் தட் இஸ் கால்டு ஸ்லம் ஓகேவா இந்த ஸ்லம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் ஓகேவா ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் ரூரல் ஏரியா ரூரல் ஏரியாவில் அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு உங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க எம்ப்ளாய்மெண்ட்டை தேடி அர்பன் வருவாங்க இது தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ஓகேவா தேர்ட் வந்து என்ன அப்படின்னா பாவர்ட்டி ரிலேட்டட் ஓகேங்களா பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ஸ்லம்மோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் நாலாவது என்ன முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா அன்பிளான்ட் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அன்பிளான்ட் அர்பனைசேஷன் ஸோ பிளான் பண்ணி அர்பன் பண்ணாமல் நம்ம அன்பிளான்டாக எங்கெங்கே தேவையான செட்டில்மெண்ட் தேவையில்லாத எல்லா இடத்துலையும் வந்து அந்த செட்டில்மெண்ட்டை அலோவ் பண்ணுறது அதுதான் அன்பிளான்டு செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்டு கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் கவர்மெண்ட் அஞ்சாவது என்னென்னா கவர்மெண்ட்டோட பாலிசிஸும் இதுக்கு முக்கியமான காரணம் அதுக்கடுத்து ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் எக்கனாமி த மேக்ஸிமம் இந்த ஸ்லம்ல ஏரியாவில் இருக்கிற பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் எக்கனாமியில் அதிகமாக ஈடுபட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இன்ஃபார்மல் எக்கனாமியில் அதிகமாக ஈடுபட்டிருக்கவங்களும் இந்த இதில் வருவாங்க அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் கான்ஃப்ளிக்ட்ஸ்னாலையும் நிறைய பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அர்பன் ஏரியாவுக்கு வந்திருப்பாங்க இதனால் ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ இப்படிப்பட்ட இதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லம்மு கிரியேட் ஆகுது இப்போ ஸ்லம் கிரியேட் ஆகிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி இதுக்கடுத்து கவர்மெண்ட் வந்து என்னென்ன சொல் செய்கிறாங்க அப்படின்றது மக்களுக்கு அது எப்படி வந்து போய் சேருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே ஹை டென்சிட்டி ஓகேங்களா ஹை டென்சிட்டி ஏன்னா பீப்புள் வந்து நெருக்க நெருக்கமாக இருப்பாங்க அதனால் இட் இஸ் கால்டு ஓவர் க்ரௌடிங்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஓவர் க்ரௌடிங் அதாவது பர்டிகுலர் இவ்வளோ பிளேஸில் வந்து என்னென்னா இவ்வளோ தான் இருக்கணும்னு இருக்குது பட் என்னென்னா ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அல்லது ஓவர் க்ரௌடிங் வந்து அங்கே அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் அந்த ஏரியா வந்து கன்ஜஸ்டட் ஏரியாவாக உங்களுக்கு மாறிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த கன்ஜஸ்டட் ஏரியாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்ஹைஜீனிக் ஓகேங்களா அன்ஹைஜீனிக் அதாவது இன்சானிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சானிடேஷனில் அந்த அளவுக்கு வந்து என்ன மெயின்டெனன்ஸ் இருக்காது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் பேசிக் கம்யூனிட்டிஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் பேசிக் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி வாட்டர் சப்ளை சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் அந்த பர்டிகுலர் அர்பன் ஏரியாவில் இருக்காது இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாவில் ஸ்லம் ஏரியாவில் உங்களுக்கு என்னென்னா அதிகப்படியான இந்த டிசீஸ் மாதிரி ஏதாவது வந்து என்னென்னா உங்களுக்கு கம்யூனிகபிள் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ஸ்லம் ஏரியாவுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகபிள் டிசீஸ் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த இப்போ தாராவியில் வந்து அதிகமாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19 வந்து பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா நார்த் சென்னையில் நமக்கு ஸ்லம் ஏரியாஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஸ்லம் ஏரியாவிலையும் மக்கள் கூட்டமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த COVID-19 வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ICMR-ல சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ கவர்மெண்ட் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு இது கேள்விப்பட்டிருப்பேன் குடிசை மாற்று வாரியம் அந்த குடிசை மாற்று வாரியத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்லம் ஏரியாவை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீடுகள் கட்டி கொடுப்பாங்க அந்த அபார்ட்மெண்ட்லலாம் வீடுகள் கட்டி கொடுப்பாங்க ஓகேவா ஆனால் வந்து பீப்புள் வந்து அங்கே மூவ் ஆக மாட்டாங்க அதுதான் பெரிய பிரச்சனை ஏன் ஆனால் அவங்க ஸ்லம்லேயே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க பீப்புள் மூவ் ஆக மாட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லம் உருவாகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே இந்த ஸ்லம்மை சுற்றி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்கனாமிக் கட்டமைப்பு இருக்கும் அந்த பீப்புளோட எக்கனாமிக்கோட அந்த இது எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லம்மை சுற்றியே இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈவன் கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல பிளேஸில் வந்து அவங்களுக்கு வீடு கொடுத்தாலும் அவங்க வந்து மூவ் ஆகி போக மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் எக்கனாமிக் ரீசன் ஏன்னா அவங்க வந்து இந்த பர்டிகுலர் எக்கனாமிக் ஏரியாவை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயமா இருக்கும் அண்ட் நமக்கு தெரியும் இன்டர்னலாக அர்பன் ஏரியாவுக்குள்ளே நமக்கு வீடு கட்டுறதுக்கோ இல்லாட்டி அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கோ அந்த அளவுக்கு பெரிய இடம் கிடையாது ஓகேவா அப்போ அர்பன் இந்த ஸ்லம் ஏரியாவில் தான் என்ன ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லம் ஏரியாவிலேருந்து பீப்புளை கொஞ்சம் தூரம் தள்ளி தான் கொண்டு போய் வைக்க வேண்டியிருக்குது ஓகேவா ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப்புளோட மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்க மாட்டேங்கி அவங்க வந்து ஸ்லம் ஏரியாலே இன்னமும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதான் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி ரெக்கவரி பாத் ஸ்டில் அன்சர்டைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா அடுத்த வருஷம் இல்லது இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃபில் சாரி இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப் இப்போ ரன்னிங்கில் நம்ம வந்து என்னென்னா ஹையர் க்ரோத் போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நம்மகிட்ட இருந்தது. பட் அந்த எண்ணம் வந்து இப்போ நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஹையர் க்ரோத் இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த S&P-யோட ரிப்போர்ட் அண்ட் மூடிஸோட வந்து ரிப்போர்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமிக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எக்கனாமியோட லெவல் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி போகும்னு நினச்சாங்கன்னா வி ஷேப்டு கர்வில் போகும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இந்த வி ஷேப்டு கர்வை பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் வி ஷேப்டு கர்வ்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன். இது வந்து இயர். ஓகேவா? 2019, 2020, 2021. ஓகேவா? இதுக்கடுத்து என்ன க்ரோத் ரேட்? ஓகேவா? -5, -10, 0, 5, 10 இது வந்து க்ரோத் ரேட். அதாவது ஜிடிபியோட க்ரோத் ரேட் மைனஸ் நெகட்டிவ் நெகட்டிவ் 0 and 5, 10. இதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரியில் 2019 அப்போ நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட்டு கிட்டத்தட்ட 6% கிட்ட இருந்தது. 2020 என்ன ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 1-2% கிட்ட நமக்கு இறங்கிருச்சு. ஓகேவா? அப்படி இப்படி இறங்கிருச்சு. சாரி, இந்த 2020 அடுத்து 2021 நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா வி கேன் கெட் அ ஷார்ப் இன்க்ரீஸ் இன் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நினச்சிருந்தோம். பட் என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆகலை. ஸோ இந்த வி ஷேப்டு கர்வ் அப்படின்றது நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி வி ஃபெல்ட். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப்டு கர்வ் வந்து நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்கனாமியில் வி ஷேப்டு கர்வ்னா இதாங்க, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸோடது எங்கே இருக்குது? ஓகே, சென்னை பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐஐடி மெட்ராஸ் டாப் இன்ஸ்டியூஷன் இன் கவர்மெண்ட் ரேங்கிங் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது இந்த டெல்லி நியூஸ் காலத்தில் இப்போதைக்கு இல்லை. ஸோ பின்னாடி இருந்தால் நான் உங்களுக்கு சரி இங்கே இருக்குது. ஓகே, ஐஐடி மெட்ராஸ் டாப் இன்ஸ்டியூஷன் இன் கவர்மெண்ட் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டோட ரேங்கிங் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்ச உடனே இது என்ன ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIRF. ஓகேங்களா? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த NIRF இந்த ரேங்கிங் பற்றி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் போயிட்டு படிச்சுக்கோங்க. சரி, இந்த ரேங்கிங் மட்டும்தான் படிக்கணுமா, இதுக்கு அடுத்து வேறு ரேங்கிங்கே இல்லையா அப்படின்னா இன்னொரு ரேங்கிங் இருக்குது, ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்கிங் இருக்குது, AAIIRF. அந்த ரேங்கிங்கை பற்றியும் படிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இந்த ரேங்கிங் ரிலேட்டடாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் ஸ்கீம், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு, ரிலேட்டட் டு ஹையர் எஜுகேஷன் தான். இது நான் இப்போ சொல்கிற எல்லாமே ஹையர் எஜுகேஷன் தான். இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்கீமை பற்றி படிச்சுக்கணும். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய, ஓகேவா, RASHS, ராஷ்ட்ரிய உச்சாதார், UCCHATAR, ராஷ்ட்ரிய உச்சாதார், ஓகேவா, சிக்ஷா அபியான், SIHIKSHA. ஓகேவா? ராஷ்ட்ரிய உச்சாதார் சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது, கவர்மெண்ட்டோட ஸ்கீம் இருக்குது. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹையர் இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக வந்து வர்ற முக்கியமான ஸ்கீம்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ். ஓகேங்களா? இதை போய் படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் NIRF ரேங்கிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த இன்ஸ்டிடியூஷன் ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து நமக்கு கேள்வியாக கேட்க மாட்டாங்க. மேபி TNPSC-யில் கேள்வியாக கேட்கலாம், பட் UPSC-யோ இல்லாட்டி குரூப் ஒன்லேயே கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. உங்களுக்கு இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி QS அப்படின்ற ஒரு NGO இருக்குது. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸை ரேங்கிங்கில் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரேங்கிங் படி இப்போ லேட்டஸ்ட்டாக முந்தானத்துக்கிட்டே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸில் நம்மளுடைய இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் வந்து என்னென்னா நெகட்டிவில் போயிட்டுருச்சு. ஓகேவா? இதுக்கு காரணம் ஏன்னா அவங்களுடைய பேராமீட்டர் டிஃப்ரெண்ட். இப்போ QS-ஓட அந்த பேராமீட்டர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகேவா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இன்டர்நேஷ்னல் ரேங்கிங்கில் இருக்கிறதுனால அதோட ரேங்கிங் வந்து டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம வந்து NIRF எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோட இது, ஸ்டூடெண்ட்ஸோட ரிசர்ச்சு. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்தெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இந்த NIRF அப்படிங்கிற ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை போய் ஆன்லைனில் படிச்சுக்கோங்க. அண்ட் எந்த இன்ஸ்டிடியூஷன் ஃபஸ்ட்டு எது செகண்ட்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை யார் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சாரிட்டி மினிஸ்ட்ரி வெளியிடுவாங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன NIRF, AIRF, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் ஸ்கீம், அதுக்கடுத்து ராஷ்ட்ரிய உச்சாதார் அபியான் ஸ்கீம். ஓகேவா? ராஷ்ட்ரிய உச்சாதார் சிக்ஷா அபியான். ஓகேவா? அந்த ஸ்கீம் இது எல்லாத்தையும் போய் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நியூஸ், ஃபஸ்ட் எடிட்டோரியல் இட் இஸ் ரிலேட்டட் டு காந்தி மண்டேலா
அண்ட் கிங்ஸ் ஆஃப் டுடே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் மண்டேலா பற்றி பேசுகிறாங்க, அண்டு கிங்ஸ் ஆஃப் டுடே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிங்கா இந்த காலத்தில் கிங் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த காலத்தில் கிங்கு கிடையாது, பட் என்னென்னா அவங்க கிங்கு மாதிரி வாழ்கிறாங்க. ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க கிங்ஸ் ஆஃப் டுடே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு இவர். ஓகேவா, ஸோ அதில் என்ன இந்த கிங்ஸ் ஆஃப் டுடேக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலோஸ் எலைட்டிசம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஓகேவா, கேலோஸ் எலைட்டிசம், கேலோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் கேரிங் அபவுட் தி ஃபீலிங்ஸ் ஆஃப் சஃபரிங். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய இப்போ ஒருத்தர் வந்து மனசு கஷ்டத்தில் சஃபரிங்கில் இருக்கார் அப்படின்னா, அவர் இதை பற்றி இவங்க ஃபீல் பண்ணாமல் இவங்களாட்டுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது, அதுதான் வந்து கேலோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது பீப்புளோட சென்டிமெண்ட் என்னன்னு தெரியாமல் அவங்களே வந்து டிசிஷன் எடுத்து அந்த சென்டிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. தட் இஸ் கால்ட் கேலோஸ் எலைட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிசம் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, பர்டிகுலராக வந்து என்ன, ப்ரிஜுடிஸ் அகேன்ஸ்ட் பீப்புள் பிலாங்கிங் டு ஏ பர்டிகுலர் கிளாஸ், அப்படி பர்டிகுலர் சோஷியல் கிளாஸ். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேரோட அந்த மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பீப்புளாக இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரிஜுடிஸ் அவங்களுக்கு என்னென்னா முன்னாடியே வந்து அது செட் ஆகிடுது. ஸோ இந்த பீப்புளெலாம் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க, இல்லாட்டி அன்ஹைஜினிக் லைஃப்பை வந்து லீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்ன வரைக்கும் நம்ம இதில் அப்படி போய்கிட்டு இருக்குது சில ஏரியாஸில். ஸோ அது வந்து என்ன, கிளாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிஜுடிஸ் அகேன்ஸ்ட் பீப்புள் பிலாங்கிங் டு ஏ பர்டிகுலர் சோஷியல் கிளாஸ். ஓகேவா, இது வந்து கிளாசிசம். இதுக்கடுத்து ராசிசம்னா அப்படின்னு என்னன்னு தெரியும். ராசிசம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பயாலஜிக்கல் கேரக்டரை வச்சு பண்ணுறது. ஓகேவா, அவனுடைய முடி, அவனுடைய கண், ஐஸு, நோஸு, ஓகேவா, அவனுடைய கலர், இதை வச்சு பண்ணுறது ராசிசம். சரி, இந்த ஆர்டிக்கலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணுமானா, இல்லை இது வந்து பர்டிகுலராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த தலைவர்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதனால் இது நமக்கு அவ்வளோ முக்கியமான ஆர்டிக்கல் கிடையாது, இதுலேருந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் கிடைக்காது. ஓகேவா, ஸோ அதனால் இந்த பாயிண்ட் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, கிளாசிசம்னா என்ன, கேலோஸ் எலைட்டிசம்னா என்ன, ராசிசம்னா என்ன, அது மட்டும் தெரிஞ்சால் போதுமான விஷயம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஏ கேஸ் ஃபார் குவைட் டிப்ளமசி. வாட் இஸ் குவைட் டிப்ளமசி? டிப்ளமசி அப்படிங்கிறது இட்ஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ். ஓகேவா, அல்லது ரிலேஷன் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் அப்படின்னே சொல்லலாம். தட் இஸ் குவைட் டிப்ளமசி. இதில் என்னன்னு சொல்லியிருக்காங்க, குவைட் டிப்ளமசி, குவைட் அப்படிங்கிறது அமைதியாக இருக்கிறது. இந்த குவைட் டிப்ளமசி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கு இந்தியாவுக்கு இடையில ரொம்ப பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. ஓகேவா, நம்மளுடைய பார்டர் இஷ்யூ போயிட்டு இருக்கு. இந்த பார்டர் இஷ்யூ பற்றி நரேந்திர மோடி அவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருப்பாரா அப்படின்னா, ஒரு விஷயம் கூட அவர் பேசியிருக்க மாட்டார். ஆனால் இதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, மறுபடியும் என்ன கேட்பார் அப்படின்னா, பிரதமர் மோடி ஏதாவது சொல்லணும் அப்படின்றத மறுபடியும் வந்து என்னென்னா சொல்லிக்கிட்டே இருப்பார். பட் பிரதமர் மோடி இதுவரைக்கும் அவர் வாயை திறக்கவே இல்லை. ஏன் அவர் வாயை திறக்கலை அப்படின்னா, தட் இஸ் கால்டு குவைட் டிப்ளமசி. இந்த குவைட் டிப்ளமசி அப்படின்னா அமைதியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பப்ளிக்காக போயிட்டு எல்லா விஷயத்தையும் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா, ஆப்போசிஷனில் இருக்கிறவனுக்கு அது எரிச்சல் ஊட்டும். ஓகே, அப்படி எரிச்சல் ஊட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ரோர், அதாவது என்னென்னா ரெண்டு பேத்துக்கு இடையில் இருக்கிற அந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில் இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான டிப்ளமசி அப்படின்னா, இந்த குவைட் டிப்ளமசி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. குவைட் டிப்ளமசி ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ராங் மிலிட்ரி. ஓகேவா, நம்ம ஒரு பக்கம் குவைட்டாக இருந்தாலும் அந்த பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிலிட்ரி எவ்வளோ ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பயப்படவும் செய்வாங்க, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சரி ஓகே இவன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும். இந்த குவைட் டிப்ளமசி அப்படிங்கிறது இந்தியாவில் இப்போ நம்ம நரேந்திர மோடி வந்து புதுசாக பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால், இல்லை, காங்கிரஸ் பீரியட்லேருந்து இந்த குவைட் டிப்ளமசி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2013 என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு பார்டர் பிரச்சனை வரும். எந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெப்சாங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. தெப்சாங் ஏரியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்டர் இஷ்யூ வந்திருக்கும். இந்த பார்டர் இஷ்யூவில் வந்து அப்போ இருந்த நம்மளுடைய பிரதமர் அவர்கள், ஓகேவா, மன்மோகன் சிங் அவர்கள் வாயவே திறந்திருக்க மாட்டார். ஸோ இதுக்கு நம்மளுடைய குஜராத் மினிஸ்டர், அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்த பிரதமர் இப்போ இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நிறையா வந்து கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். பிரதமர் மன்மோகன் சிங் வந்து என்ன, எதுவும் பேச மாட்டேங்கிறார், அவர் அமைதியாகவே இருக்கார், அவர் வந்து நாட் ஏ ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படி இப்படின்னு பேசியிருப்பார். இப்போ அதே வேலை தான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நரேந்திர மோடி அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கார். புதுசு கிடையாது, அவர் வந்து அமைதியாக தான் இருந்தார். அமைதியாக இருந்து மிலிட்டரியோட அந்த இதை மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுச்சு, ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேரும் இடையில பேச்சுவார்த்தை நடந்து அவங்களுடைய மிலிட்டரி வந்து மறுபடியும் ஓல்டு இடத்துக்கு போயிட்டாங்க. நம்மளோட மிலிட்டரியும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அகைன் ஃபர்ஸ்ட் இடத்து ஓல்டு இடத்துக்கே வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ளமசி தான் போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி டோக்லாம் இஷ்யூ, இப்போ லேட்டஸ்ட் டோக்லாம் இஷ்யூவாக இருக்கட்டும், அந்த இஷ்யூலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரதமர் லெவலுக்கு
வந்து மிகப்பெரிய லெவலில் பேசியிருக்க மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேசும்போது அகெயின் அந்த ஆப்போசிஷனில் இருக்கிறவனுக்கு அந்த எரிச்சல் வர்றது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள அந்த நல்லுறவு அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ நீங்கள் வெளிப்படையாக பேசிட்டீங்க அப்படின்னா, இப்போ சைனா வந்து நீங்கள் வெளிப்படையாக மக்கள் முன்னாடி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன, இது வந்து பெரிய பெரிய பூம் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அண்ட் நமக்கு இருக்கிற அதர் மீடியாஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பூம் பண்ணி அதை வேறு விதமாக கொண்டு போவாங்க. ஸோ அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிஷனில் இருக்கிற சைனாவுக்கு இது பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த குவைட் டிப்ளமசி அப்படிங்கிறத நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாட் இஸ் குவைட் டிப்ளமசி அப்படின்னா என்ன அர்த்தம். ஸோ குவைட் டிப்ளமசி மட்டும் இருந்தால் போதாது, வி ஹவ் டு கிரியேட் அ ஸ்ட்ராங் மிலிட்ரி. ஏன்னா இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் இஷ்யூலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நமக்கு போங்சோங் டீ சோல் லேக் அந்த பிரச்சனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் அமைதியாக தான் இருந்தார். ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய மிலிட்ரி பில்டப் வந்து என்னன்னா, அங்கே அந்த பர்டிகுலர் போங்சோங் டீ சோல் லேக் பக்கம் என்ன ஆகிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா, அமைதியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, மிலிட்ரியோட பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த குவைட் டிப்ளமசியோட முக்கியமான இது. உங்களுக்கு கொஸ்டின் கூட கேட்கலாம், வாட் இஸ் குவைட் டிப்ளமசி அல்லது மெயின்ஸ் ரிலேட்டட் தான் குவைட் டிப்ளமசிலாம். ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து இந்த பேஜில் எதுவுமே இல்லை, அடுத்த எடிட்டோரியல் பேஜஸில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணுறேன், அது எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ்லேயும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அண்ட் அதுக்கு அடுத்த பேஜில் நம்ம மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு என்னென்னா, இந்த பர்டிகுலர் லாக்டவுனை நம்ம வந்து என்ன பண்ணணும், லாக்டவுன் ஆஸ் வெல் அஸ் லோக்கஸ்ட் அட்டாக்கு, ஸ்டோம் அட்டாக்கு, இதெல்லாம் வந்து என்ன ஒரு பாசிட்டிவ் க்ரைட்டீரியாவாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து முன்னேறி போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து இந்தியா நேபாள் பிரச்சனை, மறுபடியும் அதே இஷ்யூவை தான் பேசியிருக்காங்க. இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் அதே தான் பேசியிருக்காங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்கர் லிஞ்சிங். லிஞ்சிங் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக போய்கிட்டு இருக்குது. ஸோ லிஞ்சிங்கை நீங்கள் சொசைட்டி பேப்பரில் கொண்டு வர முடியும். லிஞ்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர் இஸ் எ குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் ஹாவ் அ ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ். ஓகேவா? ஆர்ம்ஸ் அம்யூனிட்டிஸ்லாம் வச்சுருப்பானுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலை போயிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அட்டாக் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் கம்யூனலிசம். ஓகேவா? கம்யூனலிசம் மூலமாகவும் அட்டாகலாம். கம்யூனிசம் கிடையாது, கம்யூனலிசம். ஓகே, கம்யூனலிசம் அப்படின்றத இப்போ டைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கம்யூனலிசம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இந்த மாப் லிஞ்சிங் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ஸோ நம்ம கண்ட்ரியில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, மாப் லிஞ்சிங் அப்படிங்கிறது இந்த கௌரக்ஷா குரூப் எல்லாம் மாப் லிஞ்சிங் அதிகமாக பண்ணாங்க, நிறையா முஸ்லீமை வந்து அடிச்சு கொண்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரியில் நடந்துச்சு. ஸோ அப்போ மாப் லிஞ்சிங் ரிலேட்டடாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர் இஸ் எ குரூப் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கமிட்டி கூட ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த மாப் லிஞ்சிங்க்கு. அண்ட் முத முதல்ல நம்ம இந்தியாவில் மாப் லிஞ்சிங் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்டேட் வந்து அதுக்கு அகைன்ஸ்ட்டாக ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயா, ரெண்டாவது ராஜஸ்தான். இந்த ஸ்டேட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப் லிஞ்சிங்க்கு அகைன்ஸ்ட்டாக வந்து என்ன பண்ணாங்க, நமக்கு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் மெயின்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் இம்பார்ட்டன் இல்லை. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தோம் நமக்கு வந்து கிர் லைன். ஓகேவா? கிர் லைன். ஓகேவா? அந்த இது வந்து என்னென்னு கிர் ஃபாரஸ்ட், குஜராத்தில் இருக்கிற கிர் ஃபாரஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் சென்சஸ், ஆசியாட்டிக் லைன் சென்சஸ் எடுத்திருந்தாங்க. அந்த சென்சஸ் படி இதுக்கு முன்னாடி 523, அதாவது 2005 523 இருந்தது, இப்போ வந்து 674 மாறி இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸ்பர்ட்டிஸ் இந்த பர்டிகுலர், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எடுக்கிறாங்களே அந்த சென்சஸ், இட்ஸ் அவுட்டேட்டட் சென்ஸ், அப்படி சென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து அவுட்டேட்டட் அப்படின்றாங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் பீட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. டைரக்ட் பீட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று பிளாக் கவுண்ட் மெத்தட் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஓல்டு மெத்தட். இப்போ நியூ மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ட்ராப்பிங். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையிங் த, அதாவது பெர்மனன்ட் மார்க்ஸ், அதாவது அதோட உடம்புல பெர்மனன்ட் மார்க் இருந்தால் அதை வச்சு இந்த இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி டைகருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் டைகரில் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைகருக்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். இப்போ டைகரோட உடம்பு அப்படின்னா, டைகர் உடம்புல ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்டிப்ஸும் என்னென்னா யூனிக்காக இருக்கும். அதனால் இந்த ஸ்டிப்ஸை வச்சு ஈஸியாக டைகர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் சிங்கங்களுக்கு அப்படி கிடையாது, முடி வந்து ரோமங்கள் வந்து அடர்த்தியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான ஸ்டிப்ஸை வந்து அதில் பார்க்க முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நீங்கள் வந்து லயன்ஸுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க அப்படின்னா, நிறைய லாஸ்ட் இயர் வந்து 2018 பக்கம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லயன்ஸ் வந்து இறந்து போச்சு டியூ டு கேனியன் டிஸ்டம்பர் வைரஸ்னால. இந்த எண்ணிக்கையும் கரெக்டாக வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணலை அப்படின்றதையும் கிரிட்டிசிசமாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கவர்மெண்ட் கன்சிடரிங் யூனிவர்சல் பேசிக் இன்கம் சேஸ் என்ஹெச்ஆர்சி. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா யுனைடெட் நேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச்ஆர்சி 4.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு இது. ஓகேவா, யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ அப்படின்றது இந்த இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா 4.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த இதை பர்டிகுலராக இந்த ரிப்போர்ட்டை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு, நம்மளுடைய நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீப்புளோட பாவர்ட்டியை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்ட்ரியில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா யூனிவர்சல் பேசிக் இன்கம்மை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இப்போ வாட் இஸ் யூனிவர்சல் பேசிக் இன்கம்? யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது எல்லா பீப்புளுக்கு, நம்ம நரேந்திர மோடி வந்து முதல்ல வந்து ஆட்சிக்கு வரும்போது சொல்லியிருப்பார் எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் 15,000 போட்டு விடுறேன்னு சொல்லி. ஓகே, அது மாதிரி தான் யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது மாதம் மாதம் ஒரு சர்டைன் இன்கம்மை நம்ம பீப்புளுக்கு மொத்தமாக கொடுக்கும்போது அந்த சர்டன் இன்கம்மை யூஸ் பண்ணி பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய நியூட்ரிஷனல் தேவைகளை ஃபில்ஃபில் பண்ணிப்பாங்க, அவங்களுடைய பாவர்ட்டி லெவலை ரெடியூஸ் பண்ணிப்பாங்க, அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ வந்து அவங்க ஷார்ட் அவுட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்னென்னா இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது இந்த வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் எக்கனாமிக் சர்வே இதிலெல்லாம் பேசியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்றது முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூ வந்து நம்ம சரி கட்டுறதுக்கு. ஸோ இதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க யூனிவர்சல் பேசிக் இன்கம் வந்து சோம்பேறித்தனத்தை இன்க்ரீஸ் பண்ணும், பீப்புள் வந்து நிறைய ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து அந்த சம்பளத்தை வச்சு வாழ்ந்துப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது பேசிக் நெசசிட்டிஸ் லைக் சாப்பாடை மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். மற்றபடிலாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் சம்பாதிக்க தான் செய்யணும். ஸோ சாப்பாடு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து யூஆர் அ வெரி எஃபிஷியன்ட் பர்சன், அதனால நீங்கள் வந்து நிறையா ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருப்பாங்க. மகாராஷ்டிராவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைலட் ப்ரோக்ராம் நடத்தியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும் இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுத்துருப்பாங்க. த்ரூ தட் யூனிவர்சல் பேசிக் இன்கம் அவங்களுடைய நியூட்ரிஷனல் இன்டேக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதேமாதிரி அவங்களுடைய ஹெல்த்தி டயட் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாவர்ட்டி லெவல் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகேவா, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தவிர இந்த ரிப்போர்ட்டில் வேறு நிறையா பேசுகிறாங்க, என்னென்னா சைல்டு ரிலேட்டடாக, அதுக்கடுத்து உமன்ஸ் ரிலேட்டடாகவும் இந்த ரிப்போர்ட்டில் நிறையா பேசுகிறாங்க. அதெல்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ அலௌஸ் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட். இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க வச்சுருக்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேர் தான், ஜீவன் டிஜிட்டல் ஜீவன் பிரமன் அப்படிங்கிற ஒரு பேர். ஓகேவா, டிஜிட்டல் ஜீவன் பிரமன் அப்படின்ற ஒரு பேர் தான், மேபி அது ஹிந்தியில் அப்படியே நம்ம வார்த்தையாக தான் இருக்கும். ஓகேவா, இந்த பர்டிகுலர் இது வந்து என்னென்னா இபிஎஃப்ஓ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட், லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணும். அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கு பேர் தான் இந்த டிஜிட்டல் ஜீவன் பிரமன் அப்படின்றது. ஓகேவா, இது வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட்லாம் இல்லைங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் டார்கெட்ஸ் ஐசிசி வித் சாங்ஷன்ஸ் ஓவர் ஆப்கானிஸ்தான் வார் கிரைம்ஸ். அதாவது ஐசிசி அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். இதுக்கடுத்து நீங்கள் என்ன ரெண்டு கோர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. இதை பற்றி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது யுனைடெட் நேஷனுடைய ஆர்கனைசேஷன். இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் யுனைடெட் நேஷன், இட்ஸ் எ இண்டிபெண்டன்ட் பாடி. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்சஸ் நீங்கள் ஆன்லைனில் போய் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அண்ட் ஐசிசி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலோட வார் கிரைம், ஓகேங்களா, இண்டிவிஜுவலோட வார் கிரைம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெனுசைட் அதாவது இனப்படுகொலை இதெல்லாம் வந்து விசாரிக்கிறவங்க. பட் ஐசிஜே அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவங்க ஐசிஜே. ஓகேவா, இந்த ஐசிசி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசியில் வந்து யார் மெம்பராக இருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் மெம்பராக இருக்காங்க. ஸோ யூஎஸ் வந்து மெம்பராக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, யூஎஸ் வந்து இது வரைக்கும் மெம்பராக இருந்ததே கிடையாது. இந்தியா வந்து ஐசிசியில் மெம்பர் ஆனால் இந்தியாவும் ஐசிசியில் மெம்பர் கிடையாது, பட் ஐசிஜேயில் மெம்பர். ஓகேவா, ஸோ ஐசிஜே அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் பாடின்றதுனால நான் அதில் நம்ம மெம்பராக இருக்கோம். இப்போ என்ன பிரச்சனை, ஐசிசியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருந்த யூஎஸ் படைகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து ஜெனுசைட் அண்ட் வார் கிரைம்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஸோ அதனால் ஐசிசி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து அவங்களுடைய மெம்பர் கண்ட்ரி அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸோட அந்த ட்ரூப்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து என்ன விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் யூஎஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் வந்து அதில் மெம்பர் கிடையாது, அதனால் எங்களுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸை
பற்றி அங்கே வந்து டிசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. இதை தவிர என்னென்னா ஐசிசி மேலே நாங்கள் சாங்ஷன் போடுவோம் அப்படின்னா, ஐசிசி மேலே எப்படி சாங்ஷன் போட முடியும் அப்படின்னா, ஐசிசியில் இருக்க மெம்பர்ஸ் அண்ட் ஐசிசியில் இருக்கிற அதர் லைக் ஜட்ஜஸ் இவங்க மேலே என்னென்னா ட்ராவல் பேனு, ஓகேவா, அதேமாதிரி அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஐசிசியை பற்றி நீங்கள் ஆன்லைனில் படிக்க வேண்டியதாக, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகேவா, ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு கடைசியாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட்டட் எக்ஸசைஸ் ஆஃப் இந்தியன் கார் இன் நீலகிரிஸ். அதாவது நீலகிரிஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரிஸ் அதாவது என்னன்னா தமிழ்நாடு கேரளா ஏரியாஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கார் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகேவா, இந்தியன் காரை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில், ஓகேங்களா, ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் இந்த இந்தியன் கார் அப்படிங்கிறது என்ன என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீலகிரி ஃபாரஸ்ட் பயோஸ்பியர் ஃபாரஸ்ட்டை பற்றி, அதில் இருக்கிற அனிமல்ஸ் வகைகள் என்னென்ன, தாவர வகைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த எக்ஸசைஸ் எஸ்டிமேஷன் பற்றி வேறு எதுவும் இவன் டீட்டெயில்டாக பேசலை. ஓகேவா, ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் இன்றைக்கி நியூஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.